வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 8 வெக்டர் இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 8-16 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5i ப்ளஸ் 3j ப்ளஸ் 4k மற்றும் 6i மைனஸ் 8j மைனஸ் k ஆகிய வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. இங்கே ரெண்டு வெக்டர்கள் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வெக்டரை ஏன்னும் இந்த வெக்டர் நம்ம பின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த ஏ மற்றும் பி வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் ஃபார்முலா என்ன அப்படின்னா, டீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர், மாடுலஸ் ஆஃப் பி கண்டுபிடிச்சி இதில் கொண்டு பிரதிட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சிடும். பாருங்கள், முதல்ல ஏ வெக்டர் டாட் பி வெக்டர், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் எங்கே இருக்குது பாருங்கள், எடுத்து எழுதிடலாமா? ஏ வெக்டர் 5k ப்ளஸ் 3j ப்ளஸ் 4k. சரியா? டாட் பி வெக்டர் பாருங்கள், 6i மைனஸ் 8j மைனஸ் k. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, புள்ளி பெருக்கல் எடுக்க போகிறோம். புள்ளி பெருக்கல் எடுக்கும்போது ஐ டாட் ஐனா i கேப்னா 1, அதேமாதிரி ஜே டாட் ஜேனா 1, கே டாட் கேனா 1, மாற்றி பெருக்குனா 0. இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஐஜேகே கெழுக்களை மட்டும் நம்ம பெருக்க போகிறோம். இங்கே ஐயோட கெழு 6, இங்கே ஐ கேப்போட கெழு 6, இங்கே ஐயோட கெழு 5, இங்கே ஐயோட கெழு 6, ரெண்டு பெருக்கள் எழுதிட்டோம். ப்ளஸ் இங்கே ஜேவோட கெழு 3, இங்கே ஜேவோட கெழு மைனஸ் 8, இங்கே கேவோட கெழு 4, இங்கே கேவோட கெழு மைனஸ் 1 ஈக்குவல் டு 5r 30, ப்ளஸ் ஐ மைனஸ் பெருக்கா மைனஸு 38i 24, ப்ளஸ் ஐ மைனஸ் பெருக்குனா மைனஸு 1r 4 ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் மைனஸ் 24 மைனஸ் 4 மைனஸ் 28, மைனஸ் 28 ப்ளஸ் 30னா நமக்கு 2 வரும், ப்ளஸ் 2 வரும், அதாவது 30லேருந்து 24 கழிச்சு 4 கழிச்சுனா 2 நமக்கு வரும். இது வந்து என்னது, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். இப்போது நமக்கு என்ன வேணும்னா, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் வேணும். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஐஜேகே கெழுக்களை நம்ம வர்க்கப்படுத்தி கூட்டணும். பாருங்கள், ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிட்டு வர்க்கப்படுத்தி கூட்டணும். இங்கே என்ன இருக்குது, 5 இருக்கா, அப்போ 5 ஸ்கொயர், அதுக்கடுத்து 3 இருக்கா ஜேவோட கெழு 3 ஸ்கொயர், அதுக்கடுத்தது என்ன இருக்குது, 4 இருக்கா 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர், 5 ஸ்கொயர்னா 25, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 50. சரியா? இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 பெருக்கல் 2 எழுதலாமா, ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள், 25 வர்க்கமல் எழுதணும், 5 2 எடுக்க முடியாது, அப்போ ரூட் 2, இதான் எதோட மதிப்பு, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டரோட மதிப்பு. அதுக்கடுத்தது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், பி வெக்டர்ங்க இருக்கா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன செய்யணும், ஸ்கொயர் போட்டு இதில் இருக்கக்கூடிய ஐஜேகே கெழுக்களை வர்க்கப்படுத்தி கூட்டணும். என்ன இருக்குது பாருங்கள், ஐயோட கெழு 6, அப்போ 6 ஸ்கொயர் ப்ளஸ் ஜேவோட கெழு மைனஸ் 8, 8 ஸ்கொயர், கேவோட கெழு மைனஸ் 1, 1 ஸ்கொயர். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர்னா 36 ப்ளஸ் மைனஸ் 8 ரெண்டு தடவை எழுதி பாருங்க, மைனஸ் 8 பெருக்கல் மைனஸ் 8 ப்ளஸ் 64 ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள், மைனஸ் 1 ரெண்டு தடவை எழுதி பாருக்குன்னா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 36 64 100 101. இதை நம்ம எதுவும் செய்ய முடியாது, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தேர் ஃபோர் டீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப், உங்கள் ஃபார்முலா இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அதோட மதிப்பு 2 பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டரோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5√2 பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டரோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன, ரூட் ஆஃப் 101. சரியா? இப்போ பாருங்கள், இதை நம்ம சுருக்க போகிறோம். ஈக்குவல் டு இந்த இடத்துல இந்த 2னா நம்ம எப்படி எழுதலான்னா, இந்த 2 √2 பெருக்கல் √2 நம்ம மாற்றி எழுதலாம். மாற்றி எழுதிட்டோம்னா நமக்கு இந்த √2 இந்த √2 கேன்சல். சொல்லு புரியுதா? பாருங்கள், இந்த 2 தான் நம்ம எப்படி மாற்றி எழுதியிருக்கோம், √2 பெருக்கல் √2 எழுதியிருக்கோம். அப்போ இந்த √2 இந்த √2 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், காஸ் இன்வர்ஸ் ஆஃப், இந்த இடத்துல √2 மட்டும் இருக்கும், பை 5 √1. இதுதான்
நமக்கு தேவையான தீட்டா, அவங்க கொடுத்துருந்த இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.